தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய ஆதரவோடு தான் உருவாக்கப்பட்டது. இன்று வரைக்கும் என்ன நோக்கத்திற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் அழியாமல் பாதுகாத்து வந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் வளமையாக சிவசக்தி ஆனந்தனுக்கு வாதக்களிக்கிற நாங்கள் என்றைக்கு அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு விலகி சென்றாரோ இந்த ஒற்றுமையை குலைத்தாரோ அன்றையிலிருந்து நாங்கள் அவருக்கு ஆன ஆதரவை நிறுத்திவிட்டோம். கடந்த தேர்தலிலே தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்திலே இந்த வவுனியா வடக்கு பிரதேச சபை தேர்தலிலே கூட ஒரு ஆசனத்தை கூட நேரடி போட்டியின் மூலம் அவரால் வெற்றி பெற முடிய அவருடைய கட்சி அவருடைய கூட்டுக்களால் வெற்றி பெற முடியவில்லை. உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய வாக்கு பலத்தின் ஊடாக அப்பேற்பட்டவர்களை இந்த அரசியலிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் ஆனந்த சங்கரி ஐயாவினுடைய தலைமையில் இருக்கின்ற உதயசூரியன் சின்னத்திலே 4-5 கட்சிகள் என்று கூறிக்கொண்டு போட்டியிட்டார்கள். தாங்கள் மாற்று அணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான மாற்று அணி, நாங்கள்தான், எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்திலே அவர்கள் மக்களை கோரியிருந்தார்கள். மக்கள் நிராகரித்தது ஒரு விடயமாக இருந்தாலும் இன்று அந்த கூட்டு இல்லை. அந்த கூட்டிலே போட்டியிட்டவர்களெல்லாம் இன்று தனித்தனியாக பிரிந்திருக்கின்றார்கள். இன்று புதிய கூட்டு வந்திருக்கின்றது. அந்த கூட்டம் சொல்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றான ஒரு அணி தேவை, மாற்றம் தேவை. ஆகவே அந்த கூட்டை, அது விக்னேஸ்வரன் ஐயா, எல்லாம் ஐயாக்கள், அவர்களெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள், வீட்டிலே இருந்து ஓய்வெடுக்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் வந்து புதிதாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது, நிர்பந்தமாக அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களுக்கு போதும். ஏன், எங்களுடைய சம்பந்தன் ஐயா வந்தார். அவர் அரசியல் அரங்கிலே இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தொடர்ந்தும் வயது முதிர்ந்த நிலையிலே அவருடைய முதுமை காரணமாக தாங்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், தாங்களாகவே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். தாங்கள் ஒதுங்கவில்லை என்று சொன்னால் அவர்களை ஒதுக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சம்பந்தனையாவை நாங்கள் நிச்சயம், அவரிடம் அனுபவம் இருக்கின்றது, ஆளுமை இருக்கின்றது, திறமைகள் இருக்கின்றது, அவருடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை, கூட்டமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சம். அதற்கு தலைமை தாங்குகின்றவர்கள் துடிப்புள்ள, வல்லமையுள்ள, அறிவுள்ள, ஆற்றலுள்ள, அனைத்து தகுதியையும் கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே சம்பந்தனையா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவரை கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பிலிருந்து அவரை நாங்கள் உண்மையிலே அவரை விடுவிக்க வேண்டும், அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் நிச்சயமாக, நாங்கள் பலமாக அங்கே இருக்கின்ற வழியிலே அதை செய்வோம். ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வரலாற்று சாதனை படைக்க வேண்டும். வெளியேறி சென்றவர்கள் தோற்கின்ற அந்த வரலாறு தொடர வேண்டும். கூட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் உயிரோடு இந்த கூட்டமைப்பை நீங்கள் வளர்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டினால் நிச்சயமாக அவர்கள் தாய் வீட்டுக்கு மீண்டும் ஓடி வருவார்கள். மீண்டும் தாய் வீட்டுக்கு ஓடி வருகின்ற நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.